எட்டாவது நாளாக நாடாளுமன்றம் இன்று முடங்கியது. அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இன்றும் அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மக்கள் பிரச்சினைகளை மையப்படுத்தி அவையில் பேச வேண்டும் என்பதையே நாடு எதிர்பார்ப்பதாக கூறினார். இதையடுத்து பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் மீண்டும் மாலை 6 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை காரணமாக கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவைத்தலைவர் ஜெக்தீப் தங்கர் அவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடியதும் அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் மாலை 6 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவையை சுமூகமாக நடத்துவதற்கு அவைத்தலைவர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்பதே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது என்றார். இதனிடையே அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் ஆலோசனை நடத்தினார்.